வெல்கம் பேக் டு விஎம் லைசன்ஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெங்காய பக்கோடா எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு வெங்காயத்தை நீட்டா வக்கல நேர் வெட்டி வச்சிருக்கிறேன். இது கூட என்னென்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இருங்க காட்டுறேன். உப்பு தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப போட்டாச்சு. கான்ஃபர் மாவு ஒரு ஸ்பூன், கடலை மாவு ஒரு கப், அப்புறம் அரிசி மாவு ஒரு ஸ்பூன், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி தெளிக்க வேண்டாம், அதிலே தண்ணி இருக்கனால தண்ணி வேண்டாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லியில், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் ரெண்டு பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். ஜீரகம் கொஞ்சோண்டு, கொஞ்சோண்டு வத்தப்பொடி, லைட்டாக கிளாஸ் கிளாஸ் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க. எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணாதான். இங்கே மழை நல்லா குளிர்ந்த காற்றடிக்கி எடுத்து இந்த வெங்காய பக்கோடை எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் தெரியுமா? வாங்க உங்களுக்கு செஞ்சுட்டு காட்டுறேன்னு. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய வடை நல்லா வெங்காய பக்கோடா ரெடி ஆகிட்டு. பக்கோடா நீங்கள் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? இதே மாதிரி நிறைய வீடியோ சொல்லி, இன்றைக்கி கிளைமேட் வர சூப்பராக இருக்கா, இந்த மாதிரி வடை போட்டு கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. ஸ்கூல் விட்டு வரும்போது நல்ல ஸ்நாக்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான வெங்காய வடை. ஸோ நமக்கு சுவையான வெங்காய பக்கோடா ரெடி ஆகிட்டு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெயிட், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.